வணக்கம் நண்பா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஆண்டு விக்ரம் திரைப்படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த நிலையில் லோகேஷ் இயக்கும் அடுத்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது. இதுவும் தளபதியுடன் மீண்டும் இணைய போவதாக தகவல் பரவியதால் தளபதி 67 திரைப்படம் குறித்த அப்டேட்டை ரசிகர்கள் கேட்டு வந்தனர். இதையடுத்து கடந்த வாரம் தளபதி 67 திரைப்படத்தின் அப்டேட்டை ரசிகர்களை போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு திணற திணற அடுத்தடுத்து வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம். இப்படத்தில் தளபதி விஜய், த்ரிஷா, அர்ஜுன், கௌதம் வாசுதேவ் பிரியானந்த், மன்சூர் அலிகான், மேத்யூ தாமஸ், மிஷ்கின் ஆகியோர் நடித்து வருகின்றனர். நடிகை த்ரிஷா கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு தளபதி விஜயுடன் மீண்டும் ஜோடி சேர்ந்துள்ளார். இப்படத்திலிருந்து ப்ரோமோ வீடியோவை அதிரடியாக வெளியிட்ட தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம் சாக்லேட்டை ரசித்து ரசித்து செய்யும் விஜய், மறுபக்கம் இரும்பு நெருப்பு குழம்பில் கத்தி செய்யும் தளபதி விஜய் என மாறி மாறி அதிரடியாக காட்டி கடைசியில் அந்த கூர்மையான வாளை சாக்லேட்டில் நனைத்து அதை தொட்டு ருசித்து பார்த்துவிட்டு பிளடி ஸ்வீட் பஞ்ச் வாசனம் பேசி மிரட்டியிருந்தார் தளபதி விஜய். இப்படம் அக்டோபர் 19 தேதி வெளியாக உள்ளது. அனைத்து அப்டேட்களையும் அடுத்தடுத்து அறிவித்துவிட்டு இனி அப்டேட்னு கேட்டா அவ்வளவுதான் என்பது போல லியோ படக்குழு விறுவிறுப்பாக ஷூட்டிங்கை நடத்தி வருகிறது. இதையடுத்து காஷ்மீரில் நடைபெற்று வரும் லியோ திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படத்தை லோகேஷ் ஷேர் செய்திருந்தார். அந்த போட்டோவில் தீ கொழுந்துவிட்டு எரிய அதனை சுற்றி லோகேஷ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அன்பரிவ் பிரதர்ஸ், கௌதம் மேனன், மேத்யூ தாமஸ் ஆகியோர் இருந்தனர். இந்நிலையில் இன்று லியோ படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ஒரு வீடியோ லீக் ஆகி உள்ளது. அந்த வீடியோ தளபதி விஜய் நடந்து வருகிறார். அவரை சுற்றி பலர் நடந்து வருகின்றனர். 8 வினாடிகள் கொண்ட இந்த வீடியோ ஷேர் ஆன சில நிமிடங்களிலேயே நீக்கப்பட்டு விட்டாலும் அந்த வீடியோ ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வைரலாகிவிட்டது. இதனால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தளபதி விஜயின் லியோ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களோ வீடியோக்களோ வெளியாகிவிட்டால் எந்த விதமான எச்சரிக்கையும் இன்றி உடனடியாக அவை நீக்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் இது போன்று மீண்டும் நடக்காமல் இருக்க படப்பிடிப்பு தளத்தில் யாரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.